இப்போ வந்து நம்ம டெக்ஸ்சரிங் வந்து பேசிக்ஸ் வந்து இதில் பார்த்தலாம். டெக்ஸ்சரிங் வந்து நம்ம பேசிக்ஸ் வந்து நம்ம நிறைய பிளகின்ஸ் இருக்குது. நம்ம வந்து எந்த பிளகின் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ மாயா 2019 பார்த்தீங்கன்னா அர்னால்டு வந்து பிளகின் வந்து இன்பில்ட்டாகவே வருது. வீரே பிளகின் வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, மென்டல் ட்ராப் பிளகின் வந்து இதுக்கு சப்போர்ட் ஆகாது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விண்டோவில் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸில் இதில் போய் பிளகின் மேனேஜர் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, ஓகே இதில் போனோம்னா நம்ம என்ன பிளகின் வேணுமோ அந்த பிளகின் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா இங்கே லிஸ்ட் அவுட் ஆயிரும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வீரே பிளகின்க்கு நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் போயிட்டு இங்கே அப்ளை டு ஆல்னு இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா வீரே பிளகின் இது ரெண்டையும் வந்து ஆன் பண்ணிக்கணும். அண்ட் ஆட்டோ லோட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அர்னால் பிளகின், ஓகே ஸோ ரைட், ஸோ அர்னால் பிளகினும் இதிலேயே ஆட் ஆயிருக்கும். ஸோ இதில் செக் பண்ணி அர்னால் பிளகின் வந்து இன்பில்ட்டாக இருக்கிறதுனால அந்த பிளகின் வந்து இதில் ஆட் ஆகலை. ஓகே, நம்ம பிளகின் போட்டால் மட்டும் அதில் வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அர்னால் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி மாயா சாஃப்ட்வேருங்கிறது இப்போ வந்து மாயா சாஃப்ட்வேருங்கிறது வந்து நம்ம பேசிக்ஸாக நர்வ்ஸ் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரெண்டரிங்லாம் வந்து மாயா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணும். மாயா ஹார்ட்வேர் வந்து என்னென்ன அப்படின்னா வந்து நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம மாயா ஹார்ட்வேர் 2.0 கொடுத்துக்கணும். ஸோ வீரே பிளக்கின் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறோம், மாயா வெக்டர் பேஸ் பண்ணி ரெண்டர் பண்ணோம், அர்னால் ரெண்டர். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னா வீரே மட்டும்தான். ஸோ வீரே வந்து ரெண்டர் பண்ணும்போது அதுக்கு தனியாக வந்து ரெண்டர் வியூ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நார்மலாக வந்து ரெண்டர் பண்ணுறோம் அப்படின்னா இதில் போயிட்டு நான் ரெண்டர் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அர்னால் கொடுத்து ரெண்டர் கொடுக்குறேன் அப்படின்னா இது அர்னாலோட ரெண்டர் வியூ வந்து இதே விண்டோவில் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக ரெண்டர் ஆகுது. ரைட், ஸோ இது வந்து என்ன பண்ணுறேன், ரெண்டரில் போயிட்டு சரி இதில் போயிட்டு வீரே கொடுத்துட்டு ரெண்டர். இப்போ வீரே கொடுத்து ரெண்டர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா தனியாக வேற ஒரு விண்டோவில் ஓப்பன் ஆகும். ஸோ வீரே ஃப்ரேம் பஃபர் அப்படிங்கிற விண்டோவில் ஓப்பன் ஆகும். இது வந்து என்ன பண்ணும், தனியாக ஒரு விண்டோவில் ரெண்டர் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் எனக்கு ரெண்டர் ஆகும்போது பழைய மாயா ஸ்டைலே வந்து ரெண்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பழைய மாயாவில் பார்த்தீங்க அப்படின்னா கீப் இமேஜ் அது கொடுக்குறதெல்லாம் வந்து இங்கேயே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கீப் இமேஜ் ரெண்டர் பண்ணுறேன் அப்படின்னா கீப் இமேஜ் வந்து இங்கேயே கொடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக இது வந்து வீரே ஃபார்மேட், பட் நம்மளுக்கு பழைய விண்டோ ஃபார்மேட்டுக்கு ரெண்டர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ரெண்டரிங் செட்டிங்ஸில் போயிட்டு கீழே ரெண்டர் வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் போயிட்டு ஓகே ஸோ யூஸ் வீரே விஎஸ்பின்னு இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுறேன் எடுத்து விட்டுறேன். ஸோ இப்போ போயிட்டு ரெண்டரில் போயிட்டு ரெண்டர், இப்போ பார்த்தீங்கன்னா வீரே ஃப்ரேம்லேயே ரெண்டராது, அதாவது பழைய ரெண்டர் வியூவிலே ரெண்டராது. இங்கே பார்த்தீங்கன்னா கீப் இமேஜ்னு கொடுத்து இங்கேயே வந்து நம்ம இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பழைய இமேஜ் இங்கே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேறு வியூவில் ரெண்டர் பண்ணுறேன், இந்த வியூவில் ரெண்டர் பண்ணுவோம். இப்போ போயிட்டு மறுபடியும் வந்து ரெண்டர் வியூ, ஓகே ஸோ ஓப்பன் ரெண்டர் ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் ரெண்டராது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டர் பண்ணது வந்து இங்கே இருக்குது தென் இது. ஓகேவா, ஸோ இப்படி நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். பட் இதே வந்து நான் வியூ என்ன பண்ணுறேன், யூஸ் வீரே விஎஸ்பின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம ரெண்டர் பண்ணுறோம் அப்படின்னா வீரே வந்து இந்த ஃப்ரேமில் ரெண்டர் ஆகாது, அதோட விண்டோவில் ரெண்டர் ஆகும். ஓகே, பட் இதில் வந்து செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட செட்டிங்ஸில் வந்து இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து இந்த வியூவிலையும் நீங்கள் ரெண்டர் பண்ணி பழகிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஆர்ஜிபி ஃபார்மேட், அதாவது இப்போது நான் வந்து கலர் அப்ளை பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சார் அந்த ஆர்ஜிபியில் ரெட் கலர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணணும், இல்லை க்ரீனை ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணணும் அப்படின்னா இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று ஆல்ஃபா சேனல் மட்டும் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா சேனல் இங்கேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ஜிபி கலர் செக் பண்ணால் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து எந்த கேமராவில் ரெண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் வந்து ரெண்டு மூணு கேமரா வச்சுருப்போம். ஸோ நான் வந்து ரெண்டர் பண்ணும்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் ரெண்டர் லாஸ்ட் அப்படின்னு அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா லிஸ்ட் அவுட் ஆகும். சப்போஸ் நான் எக்ஸ்ட்ரா கேமரா வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கேமரா இன்சர்ட் பண்ணுறேன், க்ரியேட் கேமரா, கேமரா நேம். ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ரெண்டர் கேம், ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போது வியூவில் போயிட்டு இந்த வியூவில் நம்ம இதில் போகணும், இதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணோம்னா ரெண்டர் கேமரா ஒன்று வந்துடும். ஓகே, ஸோ அந்த கேமரா மூலமாக ரெண்டர் பண்ணுவோம். எந்த கேமரா ரெண்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் கேமரானா ஃப்ரண்ட் கேமரா கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா ரெண்டர் ஆகும். ஓகே, அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி கரண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கேமரா ரெண்டர் பண்ணால் பெர்ஸ்பெக்டிவ் கேமரா. ஸோ
நம்ம ரெண்டரிங் கேமரா வந்து இங்கே செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, பழைய ஃபார்மேட்டில் என்ன பண்ணுவோம்னா, இங்கே ரெண்டரில் போயிட்டு ரெண்டரில் இங்கே கேமரா வந்து இங்கே சூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக இங்கே வந்து இதில் இந்த கார்னரில் போய் சூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து இமேஜ் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஹெச்னு இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி அது கிளிக் பண்ணோம்னா பக்கத்தில் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் வந்து நம்ம ரெண்டர் பண்ணதெல்லாம் இங்கே சேவ் ஆகிட்டே வரும். சப்போஸ் இது வேண்டாம் அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், மறுபடியும் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ஆட் ஆயிரும். ஸோ இந்த வியூவை பார்க்கணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணோம்னா அந்த வியூ வந்து எங்களுக்கு தெரியும். ஸோ இது இதுக்கு முன்னாடி பண்ணதை நம்ம செக் பண்ணோம்னா இங்கே டபுள் கிளிக் பண்ணோம்னா தெரியும். ஓகே, ரைட், இது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, எது வேண்டாமோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரிமூவ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா மறுபடியும் ஹிச்சர் ரிமூவ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது க்ளோஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக வந்து எப்படி ரெண்டர் வியூவில் வந்து வீரை வந்து ரெண்டர் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இதுக்கு வந்து மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணலாம். மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, விண்டோவில் போயிட்டு ரெண்டரிங் எடிட்டரில் ஹைப்பர் ஷேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹைப்பர் ஷேட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ ஹைப்பர் ஷேடில் ரெண்டு முக்கியமான ஸ்பேஸ் இருக்குது. ஒன்று வந்து மெட்டீரியல் வியூவர்ஸ், இன்னொன்று வந்து ஒர்க்கிங் ஏரியா. இந்த ஒர்க்கிங் ஏரியாங்கிறது என்னென்னா, நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறது. இப்போ நான் வந்து ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ண வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த மெட்டீரியலில் வந்து நம்ம என்னென்ன டெக்ஸ்சர் அப்ளை பண்ணுறோமோ அந்த டெக்ஸ்சருக்கான கனெக்ஷன்ஸ் கொடுக்குறது, கலர்ஸ் கனெக்ஷன் கொடுக்குறது, பிளேஸ்மெண்ட் வந்து கனெக்ஷன்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து நம்ம ஒர்க்கிங் ஏரியாவில் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் வந்து ஒரே டிஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸ் கொடுத்து ஒரு சிங்கிள் மெட்டீரியலாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதும் இங்கே தான் பண்ணுவோம். ஸோ நோட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, நோடு க்ரியேட் பண்ணுறதுன்னு என்னென்னா, மெட்டீரியலோட ஒன்று ஒன்றுக்கு தனித்தனி நோட்ஸ் இருக்கும். இது வந்து க்ரியேட்டில் மெட்டீரியல்ஸில் சரி க்ரியேட்டில் போனால் இங்கே பார்த்திங்கன்னா க்ரியேட் ரெண்டர் நோட்ஸ்னு இருக்குது. ஓகே, இது பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரியேட் ரெண்டர் நோட்ஸில் நம்மளுக்கு நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்குது. இப்போ வந்து இது வந்து மாயா மெட்டீரியல்ஸ். இப்போ மாயா மெட்டீரியல்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஏதாவது மெட்டீரியல் நம்ம கிளிக் பண்ணோம்னா மாயாவோட மெட்டீரியல்ஸ் வந்து இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட், ஸோ இதே வந்து இதில் மாயா மெட்டீரியலும் இருக்குது, வீரே மெட்டீரியலும் ஆட் ஆகிருக்கு. இப்போ இங்கே வீரை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வீரையோட மெட்டீரியல் மட்டும் இங்கே வரும். ஸோ நம்ம இதில் வந்து வீரை மெட்டீரியல் மட்டும் பார்க்குறதுனால நம்ம வீரை மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு நான் வீரையோட நார்மல் மெட்டீரியல் வந்து கொடுக்குறேன். வீரை மெட்டீரியல் கொடுத்தோம்னா அந்த மெட்டீரியல் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த மெட்டீரியல் வந்து நான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை ரைட் கிளிக் பண்ணி அசைன் மெட்டீரியல் டு செலெக்ஷன்ஸ், அசைன் மெட்டீரியல் டு வி பார்ட் செலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தோம்னா இதுக்கு வந்து அசைன் ஆயிரும். இப்போ பாருங்கள், இதில் போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணி இதோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போயிட்டு, ஓகே, நம்ம சேனல் அட்ரிபியூட் எடிட்டர் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதோட கலர்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நான் வேறு கலர் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கலர் வந்து இதுக்கு அப்ளை ஆயிரும். இங்கே வந்து நம்ம ப்ரிவியூ பார்த்துக்கலாம், இது வேணும்னா வச்சுக்கலாம், இது வேண்டாம் அப்படின்னா விண்டோவில் போய்ட்டு மெட்டீரியல் வியூவர்ஸ் வந்து நம்ம இங்கே ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். வேணும்னா இங்கே போய்ட்டு மறுபடியும் கொடுத்தீங்க அங்கே வந்துடும். ஓகே, ரைட், ஆக்சுவலாக வந்து இது ப்ரிவியூ பார்க்குறக்கு அதோட ஷேடோஸ் வந்து எப்படி இங்கே இருக்குது அப்படிங்கிறது. பட் இதை நம்ம ரெண்டரில் கூட பார்த்துக்கலாம், ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது இது ரெண்டர் ஆகிட்டே இருக்கும். அதனால் நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ரைட், ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மெட்டீரியலில் வந்து நான் இதை வந்து ரெண்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதில் போய்ட்டு ரெண்டரில் நம்ம நான் வீரே ரெண்டர் தான் பண்ண போகிறோம். அதனால் வீரே ரெண்டர், ஸோ அதோட ஃப்ரேமில் வந்து ரெண்டர் ஆகும். ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டானவனா பார்த்தீங்க அப்படின்னா இது ஹார்டாக தெரியுது. நான் என்ன பண்ணுறேன், சாஃப்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெச் ப்ரெஸ் பண்ணிட்டு ஓகே ஆட் சேவ் கொடுத்தோம்னா அது ஆட் ஆயிரும். ரைட், ஸோ இதை போய்ட்டு மூவ் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு த்ரீ, இப்போ இதில் போய்ட்டு வியூ ரெண்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருக்கிறத கம்பேர் பண்ணும்போதும் இதுவும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது, எந்த சேஞ்சஸும் இல்லை. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே த்ரீ கொடுத்துருந்தாலும் அங்கே ரெண்டரில் வந்து நம்மளுக்கு த்ரீ வராது. ஏன்னா வீரையில் வந்து செட்டிங்ஸில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்க வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து வீரேங்கிற ஆப்ஷனுக்குள்ளே இருக்கும் ஜாமெண்ட்ரி டூலில். இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஓவர் ரைடில் ஜாமெண்ட்ரின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வி பார்ட் சப் டிவிஷன்ஸ்னு இருக்கும், இதை வந்து எனேபிள் பண்ணணும். இது வந்து இதுக்கு முன்னாடி இருக்க வெர்ஷனில் நீங்கள் வந்து வீரேக்குள்ளே போயிட்டு ஜாமெண்ட்ரி டூலில் சப் டிவிஷன்ஸுங்கிறத எனேபிள் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஓவர் ரைடில் வந்து பண்ணிக்கோங்க.
இப்போ போய்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு சாரி செட்டிங்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டரில் போய்ட்டு ரெண்டர் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் வந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததில் அந்த ஸ்மூத்னஸ் இல்லை, இப்போ வந்து அந்த ஸ்மூத்னஸ் வந்து வந்துச்சு. ஓகே ரைட். ஸோ நீங்கள் அதை ஒரு தடவை எனேபிள் பண்ணால் போதும், உங்கள் ப்ராஜெக்டில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் சப்டிவிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னா அதை ஸ்மூத்னஸ் வச்சு பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நான் இதை வந்து மெட்டீரியலில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியலோட கலர் வந்து நான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறேன். அந்த கலரோட வெயிட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபுல்லாகவே வேணுமா இல்லை கம்மி பண்ணணுமா அப்படிங்கிறது கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒப்பாசிட்டி. ஸோ இது வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டுன்னு சொல்லி மாயோட டிஃபால்ட் இருக்கும், இது வந்து நம்ம ஒப்பாசிட்டி இங்கே வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டால் ரெண்டர் பண்ணும்போது ஓகே ரெண்டர் வியூ ஓகே ரெண்டர். ஸோ ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டால் அந்த ட்ரான்ஸ்பரண்ட் வந்து உள்ளே இருக்கும். ஓகேவா. ஸோ இதே வந்து நான் கிரவுண்டில் ஒரு இன்னும் ரெண்டர் ஆகலை கம்ப்ளீட். ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிரவுண்டில் ஒரு பிளேன் ஒன்று ட்ரா பண்ணுறேன் கொடுத்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறக்காக. இப்போ என்ன பண்ணுறேன், கிரிட் எடுத்து விட்டுலாம். ஸோ ஃபைவ் இதில் வந்து நான் நியூ மெட்டீரியல் ஒன்று சாரி நியூ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி அசைன் நியூ மெட்டீரியல் இப்படியும் நம்ம கொடுக்கலாம். இதில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், நார்மல் மாயா மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன் லேம்பர்ட் அப்ளை கொடுத்துட்டு இதோட கலரில் செக்கர் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு செக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஆட் பண்ணிட்டோம்னா சிக்ஸ் கொடுத்தோம்னா தெரியும். ஓகே ஸோ நமக்கு ஜஸ்ட்டு நம்ம ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இதில் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியிருக்கா. இதில் போய்ட்டு நான் ரிப்பீட்டட் யூவிஸ் வந்து ஜாஸ்தி பண்ணுறேன் 10 இங்கேயும் 10. ஸோ என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் பிக்சரோட சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் அந்த ட்ரான்ஸ்பரண்ட் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மெட்டீரியலில் போய்ட்டு நான் ட்ரான்ஸ்பரண்ட் வேறு மெட்டீரியல் ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகே ரைட் ஜாஸ்தி பண்ணால் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஸோ ஒப்பாசிட்டி வந்து இப்போது டோட்டலாக கம்மி பண்ணியாச்சு என்ன கொஞ்சம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக கம்மியாச்சு. இப்போது ஃப்ளாட் மெட்டீரியலாக இருக்குது, நீங்கள் ஜாஸ்தி பண்ணணும்னா ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அது ஒப்பாசிட்டி மோடு வந்து நீங்கள் நார்மலாக ஃப்ளிப்பாங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இது இல்லாமல் இதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்து இதில் போய்ட்டு எவ்வளோ ரிஃப்ளெக்ஷன் என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது. இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் வந்து பிளாக்கில் இருக்குது. சப்போஸ் நான் வந்து எல்லோ கலரில் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கார்னரில் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் இருக்கும். ஓகே இதை ரெண்டர் பண்ணும்போது இந்த சைடில் வந்து எல்லோ கலர் ஷேடாக தெரியும். ரிஃப்ளெக்ஷன் எங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அங்கெல்லாம் எல்லோ கலரில் தெரியும். நீங்கள் எல்லோ கலர் வேல்யூ அதிகம் பண்ணிங்கன்னா இதில் நல்லா தெரியும். அதோடய வெயிட்டு ரெடியூஸ் பண்ணணும்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரிஃப்ளெக்ஷனோட கிளாசினஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கிளாசினஸ் பார்த்திங்கன்னா அந்த டாட்டாட்டாக தெரியுது வந்து கிளாசினஸ் வந்து கம்மியாக இருக்குது. நான் ரெண்டர் பண்ணுறேன் டிஃப்ரென்ஸ் தெரியுதுக்காக ரெண்டர். இப்போ பாருங்கள் இதில் ரெண்டரில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் வந்திருக்கு. ஆனால் அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து எல்லோ கலரில் இருக்குது, ஏன்னா நம்ம அந்த கலர் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், அதுதான் அங்கே வந்திருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து கிளாசினஸோட சாம்பிள்ஸ் வேல்யூ கம்மி பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டர் பண்ணும்போது ஓகே அதில் போய் ப்ரிவியூவில் இங்கே ரெண்டர் பண்ணும்போது இங்கே பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது, டாட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் ரொம்ப கிளாஸியாக இல்லை வேண்டாம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா அதோடய அமௌண்ட்டை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ரிஃப்ளெக்ஷனோட அமௌண்ட்டை கம்மி பண்ணிவிட்டு சாரி கலரோட அமௌண்ட்டை கலரில் கிளாஸினஸோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ஷன் சப் இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இது வந்து ஃபுல் லைட்டு அதில் அப்ளை ஆகிருக்கு. இதே மாதிரி ரிஃப்ராக்ஷனும் நம்ம பண்ண முடியும். ரிஃப்ராக்ஷனில் போய்ட்டு ஸோ இருங்க ரிஃப்ராக்ஷனில் நார்மல் மெட்டீரியலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிஃப்ராக்ஷனில் போய்ட்டு ஸோ இதுலேயும் போய் ரிஃப்ராக்ஷன் வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ரிஃப்ராக்ஷன் வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாட்டர் எஃபெக்ட்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளே போன மாதிரி தெரியும். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இந்த மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து நான் தனியாக எப்படி பண்ணுறதுன்னு அப்புறம் காமிக்கிறேன். ஓகே இப்போது ஸோ டிஃபியூஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது பார்த்தோம், இதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஓகே இப்போ இதில் வந்து ஃபைல் டெக்ஸ்சர் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைல் டெக்ஸ்சருங்கிறது என்னென்னா ஒரு
மெட்டீரியல் வேறு டெக்ஸ்சர் வேறு. மெட்டீரியலுங்கிறது ஒரு கலர் அப்ளை பண்ணுறது, அந்த மெட்டீரியல் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கலரை சேஞ்ச் பண்ணுறது அந்த மெட்டீரியல். ஃபைல் டெக்ஸ்சர் என்ன என்னென்னா, ஒரு இமேஜை கொண்டு வந்து அப்ளை பண்ணுறது. அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து ஹைப்பர் ஷேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ரெண்டரிங் டீட்டெயிலில் ஹைப்பர் ஷேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு மெட்டீரியல் வந்து வீரே மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணுறேன். வீரேல போய்ட்டு ஒரு மெட்டீரியல் வந்து வீரே மெட்டீரியல் ஒன்று எடுத்துக்கலாம். வீரேல வீரே மெட்டீரியல் ஓகே ரைட். ஸோ இப்போ எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு ஃபைல் டெக்ஸ்சர் வந்து நம்ம இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதான் அந்த ஃபைல் டெக்ஸ்சர் வந்து இதில் வந்து கொண்டு வரணும். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு இங்கே போனீங்கன்னா மாயாவில் ஃபைல்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அதாவது 2D டெக்ஸ்சர் அண்ட் 3D டெக்ஸ்சர். நான் 2D டெக்ஸ்சரில் இப்போ வந்து நான் ஃபைல்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். கீழே போனோம்னா ஃபைல்ஸ், ஜஸ்ட் ஓப்பன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஃபைலை வந்து அட்டாச் பண்ணிட்டு அந்த ஃபைலை வந்து இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு நோட் இருக்கும். ஒன்று வந்து பிளேஸ்மெண்ட் நோட், இன்னொன்று வந்து ஃபைல்ஸோட கனெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஃபைலோட கனெக்ஷன்ஸ், இது வந்து பிளேஸ்மெண்ட் நோட். ஸோ இப்போ ஃபைலோட கனெக்ஷன்ஸில் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஃபைல் டைப் என்ன டைப் அப்படிங்கிறது, அதாவது இது எதுக்கு அப்படின்னா, இப்போ இமேஜை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து ஃபில்டர் டைப் வந்து கொடுக்கணும். ஃபில்டர் டைப் வந்து இப்போது குவாட்ரடிக் கொடுக்கும்போது என்ன ஆகுனா லைட்டாக பிளர்ராக இருக்கும். அதே வந்து பாக்ஸ் டைப் கொடுக்கணும்னா அதுக்கு தகுந்த சேஞ்சஸ். ஸோ நம்ம எந்த எஃபெக்ட்டுமே வேண்டாம், ஃபில்டர் எஃபெக்டே வேண்டாம் அப்படின்னா ஆஃப் கொடுத்துக்கணும். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ஃபில்டர் எஃபெக்ட் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃப்ளோர் மேட் அப்ளை பண்ணும்போது இல்லைன்னா வந்து பேக்ரவுண்டில் இமேஜ் எதாவது கொண்டு வந்து வைக்கும்போது மட்டும் நம்ம வந்து ஃபில்டர் டைப் வந்து குவாட்ரடிக் கொடுக்கணும். மற்ற டைமில் மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த செட்டிங்ஸை வந்து பிளர் எஃபெக்டை வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷனில் நம்ம மெட்டீரியல்லையே கொண்டு வந்துக்கலாம். அதனால் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன பண்ணுறோம், இந்த இமேஜ் வந்து எந்த இமேஜ் கனெக்ட் பண்ண போகிறோன்னு சொல்லணும். ஸோ அதை இங்கே கிளிக் பண்ணிங்க ஓகேங்களா. இப்போது இதில் இருக்கிற டெக்ஸ்சர்ஸ்லாம் நான் கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. எந்த டெக்ஸ்சர்ஸ் வேணுமோ இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன். இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்சர் வந்து இதில் ஆட் ஆகிடுச்சு இந்த ஃபைலில். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த டெக்ஸ்சரை வந்து இந்த வீரே மெட்டீரியலுக்குள்ளே ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த வீரே மெட்டீரியல் தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இல்லைன்னா மெட்டீரியலுக்கு ட்ராக் பண்ணி இதில் கொண்டு போய் ட்ராப் பண்ணாலும் அந்த மெட்டீரியல் வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி இதில் போய்ட்டு இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதை நம்ம பண்ணது வந்து அப்ளை ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, சேஞ்ச் ஆகிடுச்சு ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபைல் டெக்ஸ்சரை கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து போடணும். அதாவது இதோட டிஃபியூஸ் கலர் வந்து இந்த ஃபைல் டெக்ஸ்சராக மாற்றணும். ஓகேவா. ஸோ ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து இப்போ நான் இது வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஒன்று வந்து டைரெக்டாக கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இப்போ நான் இங்கே வச்சுட்டு ஓகே இதில் டைரெக்டாக கிளிக் பண்ணி கொண்டு வந்து இப்படியே கொண்டு வந்து ட்ரா பண்ணலாம். இப்போ ட்ரா பண்ணோம்னா இப்போது இதோட கனெக்ஷன் இங்கே வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ஃபைல் டெக்ஸ்சர் வந்திருக்கும். இப்போ நான் போய் ரெண்டர் போயிட்டு ஃபைலில் போய் ஓகே ரெண்டர் ஏன்னா நம்ம சாரி எஸ்கேப் கொடுத்துறேன், நான் வீரே ரெண்டர் மாற்றிக்கிறேன் ரெண்டர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டர் வந்து வந்துருச்சு. ஸோ அதில் என்ன டெக்ஸ்சர் இருக்கோ அந்த டெக்ஸ்சர் இங்கே வந்திருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகே ரெண்டாயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து இங்கிருந்து இப்படி பண்ணாமல் வேறு ஆப்ஷனில் நான் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா அந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் போய் ரைட் கிளிக் பண்ணி பிரேக் கனெக்ஷன் கொடுத்தோம்னா அந்த கனெக்ஷன் வந்து கட் ஆகிடும். இப்போ நார்மலாக இது வந்து டிஃப்யூஸ் கலர் மட்டும் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை கொண்டு வந்து மிடில் கிளிக் ட்ராக் பண்ணி இதில் கொண்டு வந்து ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணோடனே இங்கே அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போனோம் அப்படின்னா வீரே மெட்டீரியல்ஸ் இதில் கலர்ஸில் டிஃப்யூஸ். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள் மறுபடியும் அந்த கனெக்ஷன் வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக வந்து இங்கே மெட்டீரியல் கிளிக் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கனெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே தெரியும். ஸோ நம்ம எதுலேருந்து எதுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இது பிளேஸ்மெண்ட் நோட். இந்த பிளேஸ்மெண்ட் நோட்லேருந்து இதோட இமேஜ், அந்த இமேஜை வந்து இதோட டிஃப்யூஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. மெட்டீரியலோட டிஃப்யூஸ் வேல்யூக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம் ரைட். ஸோ இப்போது நான் பிளேஸ்மெண்ட் வந்து நான் என்ன சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இப்போது இந்த பிளேஸ்மெண்ட் வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட்டில் இப்போ நான் சிக்ஸு கொடுப்போம். அந்த டெக்ஸ்சர் வந்து தெரியும், தெரியுதா ரைட். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா த்ரீ
இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து பிளேஸ்மெண்ட் நோட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே 1:1 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இதில் போய் கூட அந்த மெட்டீரியலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் கிளிக் பண்ணோம்னா இங்கே இமேஜ் ஃபைல் தென் பிளேஸ்மெண்ட் ஃபைல். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் ஃபைலில் இப்போ கவரேஜ் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா 1:1, அதாவது என்னென்னா இது யூவியோட கவரேஜ்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து யூவியோட கவரேஜ் அப்படின்னா விண்டோவில் யூவி டெக்ஸ்ட் எடிட்டர், ஓகே, விண்டோவில் ஜென்ரல் எடிட்டரில், சாரி, மாடலிங் எடிட்டரில் யூவி டெக்ஸ்ட் யூவி எடிட்டர் போனோம் அப்படின்னா இப்போ யூவி எடிட்டரில் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ வந்து இங்கே 0 ஸ்டார்ட் ஆகும், இங்கே 1 வரைக்கும் இருக்கும். அதேமாதிரி இங்கே 0 வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த கவரேஜ் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கவரேஜ் வந்து இங்கே 4 இல்லைன்னா 0.5 × 0.5 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா 0.5 கொடுத்தோன்னா இந்த இமேஜோட சைஸ் வந்து கம்மியாயிடுச்சு. இதே வந்து நான் ஜாஸ்தி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, 4 × 4. ஸோ இது வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இமேஜோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ இமேஜோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா யூவி வந்து யூவியை தாண்டி வெளியே போயிருக்கும். ஓகே, நான் அது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், 1:1 கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் வந்து ஆக்சுவல் சைஸில் இருக்குது. பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரிப்பீட்டட் யூவி வந்து ஜாஸ்தி பண்ணுறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணுறேன்னா 4 × 4. இப்போ என்ன ஆகுனா ஒரே யூவி டைல்ஸ், அதாவது இது ஒன்று ஒரு டைல்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த டைல்ஸ் என்னாச்சும் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஸோ 4 ரோலையும் 4 வந்து காலம்லையும் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ இங்கே போய் பார்த்தோம்னா இது பாருங்கள், ரொம்ப ஜாஸ்தியாக ரொம்ப சின்ன சின்னதாக தெரியும். இன்னும் ஜாஸ்தி பண்ணுறேன், 20 × 20, ஓகே, பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தெரியும். ஸோ நம்ம சில டைல்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டைல்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போது இது 4 × 4 தெரியாது, பட் சில சமயம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே அந்த ஒரு டைல்ஸ் வந்து இன்னொரு டைல்ஸ்க்கு வந்து ஜாயின்ஸ் வந்து தெரியும். அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா பாருங்கள், இந்த டைல்ஸ்க்கு இந்த டைல்ஸ்க்குள்ள ஜாயின்ஸ் வந்து தெரியும். ஸோ அது வேப்பர் அப்படிங்கிறத வந்து ரிமூவ் பண்ணிடணும். வேப்பர் யூவிங்கிறத ரிமூவ் பண்ணிடுவோம். சாரி, ஓகே, மிரர் யூவி வந்து எனேபிள் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட்ஸ் வந்து மிரராக இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு பெருசாக தெரியாது, பார்த்திங்கன்னா அந்த கண்டினியூஷன் வந்து இருக்கும், புரிஞ்சுங்க. இப்போ ரெண்டர் பண்ணிங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபைலில் ஒன்று அப்ளை பண்ணிட்டு அதோட சைஸை அந்த டைல்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி டெக்ஸ்சர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து மெட்டீரியல் கிடையாது, டெக்ஸ்சர் அப்ளை பண்ணுறது, ஓகேவா. இதில் வந்து பம்ப் மேப் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். பம்ப் மேப் வந்து அப்ளை பண்ணணும். பம்ப் மேப்புங்கிறது என்னென்னா இப்போது நம்ம டெக்ஸ்சர் அப்ளை பண்ணுறோம், அந்த டெக்ஸ்சரே வந்து ஒரு ஸ்கல்ப்டிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்குறது, அதான் வந்து பம்ப் மேப். அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன். விண்டோவில் போயிட்டு ஜென்ரல் எடிட்டரில் ரெண்டிங் எடிட்டரில் ஹைப்பர் ஷேட், ஓகே. இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வீரே மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இதை மெட்டீரியல் கிளிக் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடலாம், ஓகே, ரைட். ஸோ ஜூம் பண்ணிக்கலாம், அதில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட கண்ட்ரோல் அட்ரிபியூட்ஸில் இதில் போய்ட்டு ஒரு மெட்டீரியல் டிஃப்யூஸ் கலர் வந்து நான் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ டிஃப்யூஸ் கலரை ஆட் பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஃபைல் டெக்ஸ்சர் எதாவது ஆட் பண்ண வேண்டாம், அதில் போய்ட்டு ஜஸ்ட் ஒரு கலர் ஆட் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ லைட் ஒரு சாண்டல் கலர், ஓகே, கிரே கலர். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் பார்த்தேன் அப்படின்னா ஒரு பம்ப் மேப்புங்கிற ஒரு ஃபைல் டெக்ஸ்சர் வந்து அப்ளை பண்ணணும், ஓகே. ஸோ இதில் கீழே போனோம் அப்படின்னா பம்ப் அண்ட் நார்மல் மேப்பிங்னு இருக்கும். இதில் போயிட்டு மேப் எது கூட மேப் பண்ணணும்னு சொல்லணும். என்ன பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணி ஒரு ஃபைல் டெக்ஸ்சர் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் போயிட்டு கீழே நாய்ஸ் இல்லைன்னா ஃப்ராக்டல், ஓகே, ஃப்ராக்டல் கொடுத்துடலாம். ஃப்ராக்டல் கொடுத்தோம்னா இது ஒரு நாய்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணும். இப்போ இதில் வந்து இது அப்ளை ஆகிருக்கும், ஓகே. நான் இப்போ பாருங்கள் இது இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறேன், பார்த்திங்கன்னா இதில் அப்ளை ஆகிருக்கு. இதை வந்து ஹைட் பண்ணிக்கலாம் இப்படி, ஓகே, ரைட். ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணால் கொஞ்சம் கிளியராக தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் நோட் இருக்குது, ஒரு ஃப்ராக்டல் ஃபைல் இருக்குது. இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுலேருந்து அவுட் கலர் எடுத்து இது கூட பம்போட கனெக்ட் ஆகிருக்கு, ஓகேவா.
So इन्ना आगो अपने ना output ला इप्पो परंगे five इप्पो कुड़ते file पे render पन्ना okay render okay vre render இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு நாய்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. एक्चुअली நம்ம அது வந்து நம்ம அப்ளை பண்ணவே இல்லங்க. ஓகே அப்ளை பண்ணாம இங்க ஆட் ஆயிருக்கு. எஸ்கேப் கொடுக்கறேன். இந்த ஆங்கிள் வச்சு மறுபடியும் ரெண்டர்ல போய்ட்டு ரெண்டர் இப்ப பாத்தீங்கன்னா நாய்ஸ் ஒன்னு ஆட் ஆயிருக்கு. அந்த நாய்ஸ் வந்து எவ்வளவு परसेंटेज வந்து நமக்கு வேணும் அப்படிங்கறத நாம இங்க கொடுத்துக்கலாம். இப்ப பம்ப் வேல்யூ வந்து 1 னு கொடுத்துறோம். இப்ப 1ங்கறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ நான் என்ன பண்றேன்? ரெண்டர் ஆட்டும் ஓகே ரெண்டர் கம்ப்ளீட் ஆயிச்சு இதல போய் ஹிஸ்டரிய கிளிக் பண்ணிட்டு இத ஆட் பண்ணிக்கலாம் சேவ் ஓகே இப்போ ஓபன் பண்ணிட்டு இதல போய் பம்ப் ஓகே சோ இத செலக்ட் பண்ணி மெட்டீரியல்ல பம்போட வேல்யூ வந்து நம்ம ஆக்சுவலி வந்து 1 இருக்கு இன்கிரீஸ் பண்ணா இன்கிரீஸ் பண்ணலாம் ஓகே நான் பாருங்க இன்கிரீஸ் பண்ணவனா இங்க டிஃபரன்ஸ் தெரியும் நான் 5 கொடுத்திருக்கேன் இப்போ இத ரெண்டர் பண்ணுவோம் ओके पता बंपो वैल्यू वो अधिकमार इतना मुन कंपेर पड़े इधर नम इन ओके पता अधिकमार एजा पाती रोम शार्पा ना मब आड इन जास्ती पड़े इंडर पड़ना रेडर पाती मुना सेव पे कंपेर पड़े इन अधिकम इंपा पाती चेजा ओके ना इन पड़े बंप वाले वो नम कमी पड़ी ओके सारी पे कम पड़ी इं क्लिक पड़ो अब इतर प्लेसमेंट नोट इत फ्रैक्टल नॉइस ओके सेलेक्ट पड़े बंप बंप ला पेटे बंप स्केल डेल्टा स्केल पो बंप वाला डेल्टा स्केल वन्दे इंक्रीस पनी अदर वैल्यू इंक्रीस पनी क्लाइंट पंगे डिफरेंस थरी दे अदर वन्दे बंप वाला वैल्यू ना बंप वाला वैल्यू ना बने चकरे वन मोटे चकरे डेल्टा स्केल वाला वैल्यू वन्दे और समथिंग टू एच क्ला ओके राइट सो एक्चुअली என்ன process நடக்கும் அப்படினா நம்ம black இருக்கிற இடத்துல இல்ல பாத்தீங்க அப்படினா render பண்ற இப்போ black இருக்கிற இடத்துல வெளிய வந்திருக்கும் white இருக்கிற இடத்துல உள்ள போயிருக்கும் இதுதான் பம்ப் இதே வந்து displacement னு ஒரு எஃபெக்ட் இருக்கு அது என்ன பண்ணும் அப்படினா white இருக்கிற இடத்துல மேல வந்திருக்கும் black எல்லாம் உள்ள போயிருக்கும் சோ இதுக்கு ஆப்போசிட்ல நடக்கும் ஓகேவா சோ இது பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்சர் ஸ்கல்ப்டிங் பண்ண தேவையில்ல அந்த மெட்டீரியல் மட்டும் அப்ளை பண்ணா போதும் சோ இதே வந்து வேற மெட்டீரியல் அப்ளை பண்றேன் பாருங்க இது வந்து நான் நார்மல் மெட்டீரியல் அப்ளை பண்ணிருக்கேன் இப்போ போய் நான் 3D மெட்டீரியல் அப்ளை பண்றேன் ஓகே சோ என்ன பண்ணலாம் இங்க 3D டெக்ஸ்சர்ல இங்க பாத்தீங்க லெதர் எஃபெக்ட் இருக்கு நான் இது என்ன பண்றேன் லெதர் எஃபெக்ட் வந்து இதல ஆட் பண்றேன் ஓகே சோ இதோட பம்ப்ல வந்து இதோட அவுட் கலர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் சோ இப்போ போய்ட்டு ரெண்டர் இப்போ நான் வந்து இதோட அவுட் கலர என்ன பண்றேன் லெதரையே ஆட் பண்றேன் சோ இதோட டிஃப்யூஸ் கலர்ல போய்ட்டு ஃபைல் டெக்ஸ்சர் 2D ஃபைல் டெக்ஸ்சர்ல 3D ஃபைல் டெக்ஸ்சர்ல லெதர் सो इं लदर आड पड़े अंगेम लदर दाँतर इंडर पड़े पाक ओके आडाच बट लदर पाती रोम क्लोस्टा आना नम कटा ना पड़े प्लेसमेंट वैल्यू पे प्लेसमेंट वैल्यू अद्री को साफ्ट पड़ी ओके अब वो प्लेसमेंट नोट वैल्यू क्लिक पड़े पे प्लेसमेंट राइट ओके सॉरी हाई प्रेशर इनपुट आउटपुट कनेक्शंस इनपुट आउटपुट कनेक्शंस ओके सो एक्चुअली इोड आउट कलर वो लदर वो इतक आड आना एस्केप इोड बंप एल वालू आड आगे ना पड़े डबल क्लिक पड़ी ओपन पड़े पाती बंपुक वो बंप वो एल आड आगे सो ना पड़े मिडिल क्लिक ड्रैग पड़ी को इं रिली पड़ी के बंपोड़ एल आडा चेक पड़ी पाक आडा ओके
ஓகே ரைட் இப்போ ரெண்டர் பண்ணலாம் ரெண்டர் ஓகே ஓகே இப்போ வந்து எல்லாமே ரெண்டர் ஆயிச்சு பட் இருந்தாலும் லெதரோட சைஸ் வந்து நான் பெருசு பண்றேன் என்ன பண்ணனும்னா லெதரோட சைஸை பெருசு பண்றதுக்கு இதல போய்ட்டு பிளேஸ்மென்ட் நோட் சோ இத செலக்ட் பண்ணிட்டு இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் இதோட பிளேஸ்மென்ட் நோட் சோ இதல போய்ட்டு இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் லெதர்ஸ் ஓகே செல்லோட சைஸ் என்ன பண்ணலாம்னா 1.5 சோ 1.5 வந்து பெருசா இருக்கு சோ டென்சிட்டி எவ்வளவு வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே சோ டென்சிட்டி 2 வெச்சுக்கலாம் சோ 2 வேண்டாம் 2 சலா கோலாப்ஸ் பண்ணது ஒண்ணே போதும் இப்ப ரெண்டர் பண்ணி பாப்போம் ஓகே ரைட் ஓரளவுக்கு அந்த லெதரோட இது வந்து தெரியுது சோ இதல வந்து நம்ம கலர் வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணா என்ன தெரியும் சோ நான் கலர் வேல்யூ என்ன பண்றேன் கொஞ்சம் Black ஆவும் இத லைட்டா சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே ரைட் சோ இப்போ செக் பண்ணுவோம் सो नम वो नार्मल टेक्स्चर अप्लाई पड़ी आना अब 3D एफेक्ट वो नम्बर फील को टेक्स्चर पाती टेक्स्चर एक्चुअल अन इंपोज आनदे डिफ्रेंस ओकेवा सो इतना 3D टेक्स्चर सो 3D टेक्स्चर नम्बर लेदर अप्लाई पड़ा अब स्टोन अप्लाई पड़ा इंमारी टेक्स्चर वेमो अप्लाई पड़ा इंत पड़ी फर्स्ट नार्मलाक फैल्स अप्ले पड़ो नाम वो फैल टेक्स्चर अप्ले पड़ा अभी अप्ले पड़ेदा इतलिए रेट क्लिक पड़ी ब्रेक कनेक्शन रिमूव आदमारी रेट क्लिक पड़ी ब्रेक कनेक्शन रिमूव आना पड़े फैल वो अप्ले पड़े क्लिक पड़े फैल टेक्स्चर सो 2D फैल्स ओके 2D फैल्स ओके फैल्स फैल अप्ले पड़ोस सेलेक्ट ओके नया टेक्स्चर्स ना वो इन अप्ले पड़े वो सो बंप मैप अप्ले पड़ो ना अप्ले पड़ेना ओके बंप मैप ओके फर्स्ट ना पड़े फाइल अप्ले पड़े जस्ट ओपन अदक टेक्स्चर सेलेक्ट पड़े पे बंप मैप पे फाइल्स इोड मैप फैल टेक्स्चर 2D टेक्स्चर फैल्स मैं चूस सेलेक्ट पड़े ओके आर ओके ओपन सो इतना फैल डिफ्यूज फैलू मंप फैल अप्ले पड़ो इक एंटर पड़ा ओके पाती फैल टेक्स्चर अप्ले प्लस अंत बंप अप्ले सो मूणु मेतड पड़ो वो नम्बर डीफाल्टा वोक फ्रैक्टल नॉइस वे फ्रैक्टल नॉइस अंतमी माया फैल वे नम्बर अप्ले पड़ो अ3D टेक्स्चर यूस पड़ी नम्बर पड़ना इत वो वे फैल नम अ पड़े ओके वो नम्बर एपड़ी एक्चुअल नम्बर पड़ा एरोप्ले मोड पड़नों अब सब इतना लेबल्स और इतना नम्बर एम्पोस कामिका अल टेक्स्चर वो यूस पड़ो ओकेवा இதெல்லாம் வந்து UV வந்து எப்படி வர்க் பண்றதுன்னு பார்க்கலாம் UVங்கிறது என்னன்னா இப்போ நான் வந்து மெட்டீரியல் நம்ம அப்ளை பண்றது பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி பம்ப் மேப்ல அப்ளை பண்றது பார்த்தோம் இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படினா அதுக்கு வந்து UV வந்து அப்ளை பண்றது எப்படினு சொல்லி பார்க்கலாம் இப்போ என்ன பண்றோம்னா UVங்கிறது என்னன்னா இப்போ இதுக்கு வந்து நம்ம டெக்ஸ்சர் அப்ளை பண்றோம்னு வெச்சுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைல் வந்து அப்ளை பண்றேன் சோ இதல போய்ட்டு ஹைப்பர் ஷேட் ஓபன் பண்ணிக்கணும் சோ விண்டோல ரெண்டரிங் எடிட்டர் हाइपरशेड ओके ना वो मेटीरियल अप्ले पड़े वीडियो मेटीरियल सो इतना पड़ रहा जस्ट कों ड्रा पड़े ओके अप्ले डबल क्लिक पड़े मिनिमाइज़ पड़ी सो कंट्रोल ए नम्बर फाइल वो अप्ले पड़े नम्बर पात फाइल टेक्स्चर एपी अप्ले पड़े पे फाइल अप्ले पड़ा सो इत वो आफ पड़ी के फैल सेलेक्ट ओके जस्ट ओपन ओके पाती वो फैल अप्ले 6 कुछ ओके पाती
ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்தேன். பட் ஆக்சுவலாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பராக இல்லை. இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த டெக்ஸ்ட்டு வந்து இந்த டெக்ஸ்சர் வந்து எந்த பொசிஷனில் வேணாலும் அப்ளை ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு வேர்டு வந்து அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோஷாப்பில் ஏதாவது டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஏதாவது ஒன்று. நான் எம்எஸ் பெயிண்ட் ஓப்பன் பண்ணி சும்மா எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். எம்எஸ் பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். எம்எஸ் பெயிண்ட், ஓகே. ஸோ இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இதோட சைஸை பெருஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு டெக்ஸ்சர் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, டெக்ஸ்சர், ஓகே. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்டோட சைஸை நம்ம பெருசு பண்ணிக்கலாம். அதில் போய்ட்டு ஃபாண்ட்டோட சைஸ் வந்து நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ டெக்ஸ்சர் வேறு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபாண்ட் நம்ம சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டெக்ஸ்சர்னு கொடுத்து இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது ஒரு ஜிபெக் ஃபைலாக சேவ் பண்ணிடுவோம். ஸோ ஏதோ லொக்கேஷன் இங்கே ப்ராக்டிஸ் ஃபைலுங்கிற இடத்துல நான் சேவ் பண்ணுறேன். ஒன் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூவி, ஓகே. ஒன் டெக்ஸ்சர் கொடுத்துடலாம். இப்போ நம்ம மாயாக்கு போயிட்டு, ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ப்ராக்டிஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பார்த்திங்கன்னா இப்போது யூவி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒன் டெக்ஸ்சருக்கு இப்போ நான் எடுத்து அப்ளை பண்ணுறேன். இதில் அப்ளை பண்ண உடனே இப்போ ஆக்சுவலாக இது அப்ளை ஆயிருக்கு. பட் அந்த டெக்ஸ்சர் வந்து என்ன ப்ராப்பராக இல்லை, ஏதோ ஒரு லொக்கேஷனில் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன இன்னும் ப்ராப்பராக இந்த இடத்துல டெக்ஸ்சர்னு சொல்லி வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இமேஜ் சாரி இந்த பாலிகன் வந்து நம்ம மாடல் பண்ணது மட்டும் இல்லாமல் இது வந்து இதோட எட்ஜஸும் வந்து யூவி வந்து கரெக்டாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், யூவியில் போயிட்டு யூவி எடிட்டர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இது வந்து யூவி டூல் கிட். ஸோ இதை வந்து வச்சு நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சர் வந்து இருக்குது, இதுதான் இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜை நம்ம இங்கே கிளிக் பண்ணால் வரும், இல்லைன்னா போயிடும். ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்சர் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதில் வந்து கரெக்டாக அப்ளை ஆகணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை வந்து நம்ம பிரிக்கணும். ஸோ இந்த மாதிரி யூவி நம்ம பிரிக்கிறதுக்கு நிறையா யூவி மெத்தட்ஸ் இருக்குது பிரிக்கிறதுக்கு. ஸோ அதில் வந்து பெஸ்ட் பிளேன், கேமரா பேஸ்ட், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரிங்களா, ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு டைப் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பிளேன். ஸோ பிளேன் வந்து நம்ம பார்க்குறக்கு இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளேன் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ யூவியில் போயிட்டு பெஸ்ட் பிளேன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, இதுவே வந்து ஒரு பிளேனை காமிச்சோம். ஸோ இப்போ நம்ம யூவி எடிட்டரில் போனோம்னா, ஓகே, ரைட். ஸோ அந்த பிளேன் இங்கே காமிக்குது. ஸோ அதே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிச்சு, பிளேன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ நான் யூவின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து யூவி இதே ரைட் கிளிக் பண்ணி யூவி யூவி செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே யூவி நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா யூவி வந்து ஒவ்வொரு வெர்டெக்ஸ் பாயிண்ட் இருக்குது. அதை கண்ட்ரோல் வச்சு ரைட் கிளிக் பண்ணி டூ யூவி ஷெல்ஸ்ன்னு கொடுத்தோம்னா இதில் இருக்கிற எல்லா யூவியும் செலக்ட் ஆகிருக்கும். மூவ் டூல் டபுள் கொடுத்துட்டு இங்கே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ UV select the movie tool. செலக்ட் பண்ணிட்டு நம்ம இப்படியே மூவ் பண்ணோம்னா எல்லா பக்கமும் மூவ் ஆகிக்கும். ஓகேவா, ரைட். ஸோ இதில் வந்து நம்ம யூவி எஜ்ஜை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணோம்னா அந்த எஜ்ஜை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி யூவியோட எஜ்ஜை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஷேப் சேஞ்ச் பண்ணால் இங்கே அந்த ஷேப்போட சேஞ்ச் எதுவும் பண்ணாது. இது வந்து டெக்ஸ்சருக்கு நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோமோ அது மட்டும்தான். ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மூவ் பண்ணுறேன். ஸோ இங்கே மூவ் ஆயிடுச்சு. பட் இங்கே எந்த சேஞ்சஸும் இருக்காது டெக்ஸ்சரில், மாடலில். இது வந்து என்ன பண்ணோன்னா, இந்த டிசைனுக்குள்ளே நம்ம வந்து டெக்ஸ்சரை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த டெக்ஸ்சர்னு சொல்லி க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் மோட் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் மோட் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், யூவியில் பெஸ்ட் பிளேன், ஓகேவா, அப்படி இல்லைன்னா பிளைனர். ஸோ பெஸ்ட் பிளைனுங்கிறது அதே ப்ரொஜெக்ட் பண்ணுறது, ஆப்ஷன்ஸ் கிடையாது. பிளைனருக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பிளைனருக்கு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வை டைரெக்ஷனில் இருக்குது. நான் மேலேருந்து கீழே ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அப்போ வை ஆக்சிஸ் கொடுத்துட்டு அப்ளைன் கொடுத்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிளேனுக்குள்ளே இது க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, அதாவது இதோட யூவி லேஅவுட்ஸ் பார்த்திங்கன்னா ஜீரோலேருந்து
1 வரைக்கும் இங்கேயும் வந்து 0 இருந்து 1 வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து யுவியோட ஒரு கிரிட்டோட சைஸ் ஓகே ரைட் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் ஆப்ஜெக்ட் மோடில் போய்ட்டு இதை செலக்ட் பண்ணோம்னா இங்கே பார்த்திங்கன்னா அந்த யூவி வந்து இந்த இதுக்குள்ளே இருக்குது ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன் ஏற்கனவே ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணோம் இல்லையா ஸோ அதே மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம் அப்ளை மெட்டீரியல் அசைன் அசைன் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் ஸோ பிரெயின் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 6 கொடுத்தோம்னா ஓகே ஸோ மெட்டீரியல் அப்ளை ஆயிருக்குன்னு பார்க்கலாம் வந்து நம்ம அப்ளை பண்ண இமேஜ் வந்து இங்கே காமிக்கல ஸோ நான் என்ன பண்ணுறேன் இது ஐசோலேட் வியூ செலக்டட் போய்க்கிறேன் பேனலில் ஓகே சாரி ஷோவில் ஐசோலேட் செலக்டட் வியூ செலக்டட் ஓகே ஸோ இப்போ இதை கீழே போய் பார்ப்போம் 6 கொடுத்துட்டு டாப் வியூ அண்ட் பேக் வியூ ஸோ எந்த இமேஜும் அப்ளை ஆன மாதிரி தெரில ஓகே நான் இது மறுபடியும் என்ன பண்ணுறேன் டெலிட் பை டைப் எடிட் டெலிட் பை டைப் ஹிஸ்ட்ரி இதில் போய்ட்டு ஸோ இதை பாருங்கள் பிளின் மெட்டீரியல் வந்து பழைய பிளின் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் ஸோ ஆக்சுவலாக நம்ம இப்போ வேறு எதாவது க்ரியேட் பண்ணுவோம் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் லேம்பர்ட் டூ ஓகே ஸோ லேம்பர்ட் டூவில் ஃபைல் டெக்ஸ்சர் கொடுத்துருக்கோமா இல்லை ஸோ இதில் போய்ட்டு நான் ஃபைல் டெக்ஸ்சர் ஃபைல்ஸ் ஸோ இப்போ நம்ம அந்த கோட்டாடுக்கு ஆஃப் பண்ணிட்டு அந்த ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ யூவி டெக்ஸ்சர் ஜஸ்ட் ஓப்பன் இப்போ பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக அப்ளை ஆயிடுச்சு ஸோ ஏன் இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா இதோட பிளைனர் பார்த்தீங்க அப்படின்னா யூவி எடிட்டரில் ஓகே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளைனர் வந்து கரெக்டாக இந்த கிரிட்டுக்குள்ளே கரெக்டாக வந்திருக்கு ஸோ இப்போ இது வேணும் நகர்த்தணும்னு வச்சுக்கோங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை செலக்ட் பண்ணிட்டு யூவி அதில் யூவி செலக்ட் பண்ணிட்டு அந்த யூவியை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் மூவ் டூல் டபுள்யூ கொடுத்துட்டு இப்போ மூவ் பண்ணோம்னா இந்த டெக்ஸ்சர் மூவ் ஆகுது ஆக்சுவலாக டெக்ஸ்சர் ஆப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்குது என்ன ரீசன் அப்படின்னா இந்த யூவி தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டெக்ஸ்சர் எங்கே இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறது இப்போது நான் இதை மூவ் பண்ணும்போது பாருங்கள் அந்த யூவி வந்து இங்கேருந்து அங்கே மூவ் ஆகிட்டுருக்கு ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் ஸ்கேல் பண்ணுறேன் ஆர் கொடுத்து ஸ்கேல் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்சரோட சைஸ் வந்து பெருசாயிடும் ஏன்னா இந்த யூவியோட சைஸுக்கு இந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப பெருசு இதே வந்து நான் ஸ்கேல் ஆப்போசிட்டில் பண்ணேன்னா அது இன்னும் சின்னதாயிரும் ஓகே இப்போ பாருங்கள் மல்டிபிள் டைம் வருது அப்போ என்ன அர்த்தம்னா இந்த யூவி சைஸ்க்கு உள்ளுக்குள்ளே நிறைய டைஸ் அதாவது டைல்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம் அந்த டைல்ஸ் தான் இங்கே என்ன பண்ணுது நிறையா க்ரியேட் பண்ணுது ஓகேங்களா ஸோ இதுதான் பேசிக் ஸோ யூவிங்கிறது வந்து நம்ம ஒரு டெக்ஸ்சர் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக அதோட பொசிஷனில் அப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா யூவி பட் யூவி பிரிக்கிறதுக்கு மெத்தட் நிறைய இருக்குது இது வந்து சிங்கிள் பிளேன் பேஸ் பண்ணி பண்ணுறது இதே மற்ற மெத்தட்லாம் வந்து நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா யூவியில் வந்து நெக்ஸ்ட்டு மெத்தட் எப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு டோரஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் ட்ராப் பண்ணிட்டு இப்போ யூவியில் போனோம் அப்படின்னா நம்ம இது பெஸ்ட் பிளேன் பார்த்தோம் பிளேனர் பார்த்தோம் ஸ்பீரக்கில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ ஸ்பீரக்கில் ஆப்ஷன்ஸ் போனோம் அப்படின்னா பார்த்தோம்னா ரைட் ஜஸ்ட் வந்து இன்சர்ட் ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான் இருக்குது ஸோ ப்ரொஜெக்ட் கொடுத்துலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீரக்கல் ஷேப் ஒன்று வந்திருக்கு இங்கே பார்த்தோம்னா இந்த ஷேப் வந்து கரெக்டாக பிளேன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு ஸோ இங்கே என்ன வந்திருக்கு ஒரு ஸ்பீரக்கல் ஷேப் வந்திருக்கு இந்த ஷேப்பில் கீழே டீன்னு ஒரு சிம்பிள் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா ஒரு கண்ட்ரோல் வரும் நம்மளுக்கு ஓகே ஸோ இந்த கண்ட்ரோலில் நம்ம ஸ்கேல் பண்ணால் ஸ்கேல் பண்ணிக்கலாம் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணால் ஸ்கேல் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கேல் கம்மி பண்ணணும்னா கம்மி பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதே வந்து இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே மாறிடும் ரைட் ஸோ இதை ரொட்டேட் பண்ணணும்னா கிளிக் பண்ணி சென்டரில் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் ஸோ இது வந்து ஸ்பேர்கல் ஷேப் ஸோ இதில் வந்து கரெக்டாக வந்துச்சு நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக பிளேனை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சு ஓகே ஸோ இங்கே பாருங்கள் இங்கே தான் கரெக்டாக இருக்குது யூவி இங்கிருந்து அப்படி கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்திருக்கு ஓகேவா ஸோ இதே வந்து சிலிண்டர் இப்போ நம்ம பார்த்தது வந்து இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிலிண்டர்கள் மேப்பிங் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ சிலிண்டர்கள் மேப்பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டர் வந்து ஆக்சுவலாக வந்து சிலிண்டரோட ஷேப் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதே தான் அங்கேயும் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் சிலிண்டர்கள் ஷேப் வந்து கிளிக் பண்ணி இங்கே பார்த்திங்கன்னா சிலிண்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு தெரியுதா ஸோ அந்த சிலிண்டர் நான் என்ன பண்ணுறேன் கண்ட்ரோல் ஆல்ட் பி கொடுத்துக்கலாம் ஸோ வியூ
கரெக்டாக தெரியுதான்னு பார்ப்போம். ஓகே இப்போ கரெக்டாக தெரியுது. மறுபடியும் ஆல்ட் பி ஆல்ட் பி ஆல்ட் பி ஆல்ட் பி. ஓகே இந்த பி. ஓகே ஸோ நம்மளுக்கு சிலிண்டர்கள் மேப்பிங்கு சிலிண்டர் மேலே ஒன்று க்ரியேட் ஆகும், அதை பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா ரைட். ஸோ இது ரெண்டுமே காமனாக ஸ்பீரிக்கலும் சிலிண்டர்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், பட் இது சிலிண்டர் ஷேப்பு இது ஸ்பீரிக்கல் ஷேப். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா நார்மல் பேஸ்ட். இது வந்து நார்மலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு அதை செலக்ட் பண்ணிட்டு ஒன்றுமே பண்ணலாம், ஜஸ்ட் அப்ளை மட்டும் கொடுத்தா போதும். இப்போது இதோட யூவி எடிட்டரில் போகலாம் அப்படின்னா ஓகே இது வந்து நார்மல் மேப்பு, சாரி ஆப்ஜெக்ட் மோட். இது நார்மலாக நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரியே ஆக்சுவலாக அப்படியே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணோம். இப்போ வந்து நான் ஒரு லேப்டாப்போட கீபோர்டு யூஸ் பண்ணுறேன், க்ரியேட் பண்ணுறேன்னா பிளைனர் மேப். ஸோ சிலிண்டர்கள் பேஸ் பண்ண ஒரு ஷேப்னா சிலிண்டர்கள் யூவி, ஸ்பீரிக்கல் பேஸ்னால் ஸ்பீரிக்கலுக்கு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா கேமரா பேஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா கேமரா பேஸ்ட் அப்படிங்கிறது, இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷனில் போயிட்டு நான் கேமராவை எந்த ஆங்கிளில் வச்சுருக்கணும், நான் இந்த ஆங்கிளில் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஆங்கிளில் வேணும்னா அப்ளை க்ளோஸும் கொடுத்தோம்னா இப்போ யூவி எடிட்டரில் போய் பார்த்தோம்னா ஸோ அந்த ஆங்கிளில் நம்ம எந்த ஆங்கிளில் பார்த்துருத்தோமோ அந்த ஆங்கிளில் வந்து யூவி வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ சப்போஸ் நான் இந்த ஆங்கிளில் பார்க்குறேன் அப்படின்னா யூவி கேமரா பேஸ்ட் கொடுத்தோம்னா இப்போ அந்த ஆங்கிளில் சேஞ்ச் ஆயிரும். அதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன கேமரா பொசிஷனில் வச்சுருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி இது சேஞ்ச் பண்ணிக்கு. பட் ரொம்ப முக்கியமானது என்னென்னா யூவி ஆட்டோமேட்டிக் மேப்பிங். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா தனித்தனியாக பிரிச்சிடும். பார்த்திங்கன்னா நிறையா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு, இது எவ்வளோ ஃபேஸஸ் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொல்லணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுற மறுபடியும் அன்டூ பண்ணிடுறேன் கண்ட்ரோல் இசட். ஓகே ஸோ இதில் போய்ட்டு யூவி ஆட்டோமேட்டிக் மேப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு எவ்வளோ பிளேன்ஸ்னு சொல்கிறோம். நான் இப்போ வந்து 5 பிளேன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே 5 பிளேன்ஸ் தான் வரும். ஸோ இங்கே 1, 2, 3, 4, 5. ஓகேவா ஆனால் 5 பிளேன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நார்மலாக வந்து 6 பிளேன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு யூவி ஆட்டோமேட்டிக் மேப்பிங் 6 பிளேன்ஸ் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த யூ வந்து 0 to 1 வரைக்கும், இங்கேயும் வி வந்து 0 to 1 வரைக்கும் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ப்ராஜெக்டாக காமிச்சிடும். ஓகே ஸோ இதை எப்படி நம்ம ப்ராஜெக்டில் அப்ளை பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம்.